நாள் வரைக்கும் நம்ம ஒரு கவிதை அண்ட் ஒரு கதை தலைப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அதை தவிர உடல்நலம் அறிவியல் பற்றி ரெண்டு டாபிக் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். அதில் உடல்நலத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கடவுள் வந்து இவ்வளோ அழகான உலகத்தை படைச்சி இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் முடியும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக உங்கள் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன டிப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலால் நடந்து வயிறார சாப்பிட்டு வாயால் சிரித்து கண்ணால் உறங்கினாலே ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு உடல் நலத்தில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மூட்டு வலி. அதாவது இங்கே நிறைய பேருக்கு, அதிகபட்சமான பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னா அது மூட்டு வலி. மூட்டு வலி எதனால் ஏற்படுது, அது நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு மெயினான காரணம் பற்றி பார்ப்போம் இன்னைக்கு. அதாவது தண்ணீர். தண்ணீர்னால எப்படி மூட்டு வலி ஏற்படுது? ஒன்றுமே இல்லை, இந்த தண்ணீரோட பிஹெச் லெவல் தான் காரணம். ஆக்சுவலாக தண்ணீர் என்ன தண்ணீர், இன்னைக்கு அதிக பேர் என்ன தண்ணீர் குடிக்கிறாங்க, மினரல் வாட்டருங்கிற ஒரு தண்ணீர் குடிக்கிறாங்க. ஆனால் அந்த மினரல் வாட்டரில் வந்து பிஹெச் லெவல் வெறும் 4 தான் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு தண்ணீரோட பிஹெச் லெவலின் மதிப்பு எவ்வளோ இருக்கணும்? 7. அதாவது பிஹெச் லெவல்னால் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு சில பேர். அமிலக்காரத்தன்மை, நீங்கள் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிச்சுப்பாங்க, நிறைய பேர் படிச்சுப்பாங்க அமிலக்காரத்தன்மைன்னு. அதுதான் பிஹெச் லெவல், அந்த தண்ணியில் இருக்கணும். 7 இருந்தால் தான் அது தண்ணீர், அது கம்மியாக இருந்தால் அது தண்ணீர் கிடையாது, அது அமிலம், அதாவது ஆசிட் இங்கிலீஷில் சொன்னான். ஆனால் இந்த மினரல் வாட்டரில் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 4 இருக்குது. இது என்ன பண்ணும் நம்ம உடம்புல போய்? ஒன்றுமே இல்லை, நம்ம உடம்பு வந்து இந்த அமிலத்தன்மையை ஏற்றுக்காது. ஸோ என்ன பண்ணோம்னா அதை நம்ம உள்ளே போனோன்னே அந்த அமிலத்தை வந்து சமன் செய்கிறதுக்காக அதை தாங்க முடியாது. அதை சமன் செய்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா நம்ம மூட்டுகளில் உள்ள எலும்பை வந்து உராய்த்து அதை சமன் செய்யும். அதனால தான் இங்கே நிறைய பேருக்கு மூட்டு வலி சின்ன வயசுலேயே வந்துடுது நிறைய பேருக்கு. ஸோ தண்ணீர் தான் ஒரு மெயின் ரீசன், நிறைய ரீசன் இருக்குது, ஆனால் தண்ணீர் தான் ஒரு மெயின் ரீசன் இந்த மூட்டு வலி வர்றதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி இல்லைன்னா வேறு எப்படி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றுமே இல்லை, நார்மல் வாட்டர், அதாவது பைப்பில் வர தண்ணியோ நிலத்தடி நீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மண்ணில் இருக்கிற தண்ணி தான் ஆரோக்கியமானது. அதுதான் அந்த தண்ணியை வந்து அதை பியூரிஃபை பண்ணும், தன்னால் பியூரிஃபை பண்ணும். ஒரு மண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த தண்ணியை விட நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக குடிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மண்சட்டியில் வாங்கி வச்சு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா ஒரு மண்சட்டியில் வைக்கிற தண்ணியோட பிஹெச் லெவல் மதிப்பு இன்னும் ஸ்ட்ராங்காகுது, அதனால் அது இன்னும் ஆரோக்கியம். ஓகே இது மட்டும் கிடையாது, நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். அதான் மூட்டு வலிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்றைக்கி மூட்டு வலி இருக்கனால அதுக்கு அந்த வலியை போக்குறதுக்கு ஒரு மருந்து மாத்திரைகள்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகிறதுக்கு சில டிப்ஸ் தரப்போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்ப்போம் வாங்க, கழுத்து வலி. அதாவது நிறைய பேருக்கு இந்த கழுத்து வலி இருக்குது. அந்த கழுத்து வலி ரெண்டே சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு க்யூர் ஆகும். ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணாலே போதும் இந்த கழுத்து வலி உங்களுக்கு ஈஸியாக போகும். வேலை இருக்குது அது இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. இதை வந்து காலையிலையும் மாலையிலையும் செய்கிறது ரொம்ப நல்லது. என்னால் வேலை இருக்குது மாலையில் செய்ய முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப அட்லீஸ்ட் காலையில் ஒரு 2 நிமிஷமாக செலவு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு நான் பண்ணி காட்டுறேன். அதை பார்த்து நீங்கள் டெய்லியும் காலையில் மாலையிலையும் செய்யுங்க. ஒன்றுமேல ஃபஸ்ட்டு இந்த 2 கையும் எடுத்து கழுத்தில் வச்சுக்கோங்க. கழுத்தில் வச்சு இப்படி வச்சு இப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இதை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி எத்தனை தடவை பண்ணீங்களோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அதாவது கழுத்துக்கு ரொம்ப நல்லது. இது தவிர இன்னொரு எக்ஸசைஸ் நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து நின்று தான் பண்ணணும், நான் வந்து வீடியோஸ் பண்ணுறதுனால உட்காந்துட்டு பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி டெய்லியும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டெய்லியும் காலையில் நின்றுட்டு பண்ணணும். நின்றுட்டு ரைட் சைடு 10 தடவை, லெஃப்ட் சைடு 10 தடவை செஞ்சாலே போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் செலவு பண்ணுங்கள். கழுத்து வலி யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக க்யூர் ஆகும், சீக்கிரமே க்யூர் ஆகும். நீங்கள் காலையில் மாலையில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் க்யூர் ஆகும், காலையில் மட்டும் செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது கண்டிப்பாக யூஸ் ஆகும், நான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது செய்யுங்க, கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இதோட முடிஞ்சு, நாளைக்கு வந்து நமக்கு இந்த தண்டு முதுகு தண்டு வலி அந்த முழங்கால் வலியை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய்.